swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து காம்பேக்ட்னஸை பற்றி பார்க்க போகிறோம் கிளாஸில் நான் டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா என்னென்னு ஒரு டெஃபனேஷன் கொடுத்தேன் நான் ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிகின் பண்ணுறேன் டோபலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே டோபாலஜின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஓகே மெட்ரிக் ஸ்பேஸ் மாதிரியே மெட்ரிக் ஸ்பேஸில் செட் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் எம்டி செட் இருக்கும் எக்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்டு வந்து ஓப்பன் அதே நேரத்தில் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் ட்ரூ இதே மாதிரி தான் நம்ம வந்து பவர் செட்டில் வந்து ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம் பவர் செட்டாக கூட இருக்கலாம் அல்லது அதோட சப்செட்டாக இருக்கலாம் சாட்டிஸ்ஃபைங் இந்த மூணு ப்ராப்பர்ட்டி அதுக்கு பேர் வந்து டோப்பலாஜிக்கல் ஸ்பேஸ்னு சொன்னோம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டின்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்ட்னஸோ அல்லது காம்பாக்ட்னஸோ அல்லது பாயிண்ட்ஸை டிஸ்டிங்க்ட்டு ஓப்பன் செட்ஸை வச்சு செப்பரேட் பண்ணுறது அந்த மாதிரியான ப்ராப்பர்டிஸ் நே ஓப்பன் செட்ஸு அல்லது செட்ஸை வச்சு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் அதை வந்து இங்கே ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கேன் ஸோ என் ப்ராப்பர்ட்டி பி

சிம்பிள் வந்து டவ் டோபாலஜிக்கு டவ் வேர் டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் சம் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸுக்கும் சொல்லலாம் அல்லது டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்குமே நம்ம இன் ஜென்ரல் டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்கே சொல்லலாம் ப்ராப்பர்ட்டி பி ஆஃப் ஸ்பேஸ் இஸ் செட் டு பி எ பி எ டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி

homeomorphic to homeomorphic டூ எக்ஸ் implies ஒய் has த property ப்ராப்பர்ட்டி p இப்போ நீங்கள் வந்து எக்ஸு மெட்ரிக் Y ஒய்யை மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க அல்லது topological ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க Y வந்து X topological நான் Y டோபலாஜிக்கல் ஸ்பேஸ் ஓகே இப்போ எப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோன்னா எக்ஸுக்கு ஹோமியோமார்ஃபிக்காக இருக்கிற எல்லா டோப்பலாஜிக்கல் ஸ்பேஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கணும் உதாரணத்துக்கு கனெக்டட்னஸ் எக்ஸ் இஸ் கனெக்டட் இஸ் ஹோமியோமார்பிக் டு எக்ஸ்ன்னா ஒய் இஸ் ஆல்சோ கனெக்டட் ஓகே அதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து காம்பாக்ட் செட்ஸ் அல்லது நான் வந்து அதை காம்பாக்ட்னஸ்னு வச்சுக்கிறேன் ஓகே காம்பேக்ட் செட்ஸ் இந்த காம்பேக்ட் செட்ஸ் வந்து என்னென்னா ஃபைனைட் செட்ஸுடைய ஒரு ஜென்ரலைசேஷன் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா ஃபைனைட் செட் ஃபைனைட் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களால் என்னென்ன விஷயம்லாம் சொல்ல முடியுமோ அது வந்து இந்த செட்ஸில் வந்து சொல்லலாம் ஃபைனைட் செட் உதாரணத்துக்கு ஃபைனைட் செட் வந்து பவுண்டட் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் ஃபைனைட் செட் க்ளோஸ்ட் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே ஃபைனைட் செட்டில் நீங்கள் எந்த ஒரு சீக்வென்ஸ் அந்த ஃபைனைட் செட்டில் டிஃபைன் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கும் ஓகே இதே மாதிரியான நிறைய விஷயம் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம் ஃபைனைட் செட்டுக்கு இப்போ அந்த எல்லா லிஸ்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான செட்ஸுலாம் இருக்குது அது வந்து ஃபைனைட்டாக இல்லை ஆனால் நம்ம ஃபைனைட் செட்டுக்கு எதெல்லாம் சொல்கிறோமோ அதுவும் வந்து இந்த இந்த மாதிரியான செட்டுக்கு ட்ரூ அந்த செட்டுக்கு பேர் வந்து காம்பாக்ட் செட்டுன்னு சொல்கிறோம் ஓகே அந்த செட்டுக்கு பேர் காம்பாக்ட் செட் ஸோ இந்த காம்பாக்ட் செட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நோஷன் தேவைப்படுது ஓப்பன் கவர் ஓப்பன் கவர் ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஸோ நான் வந்து இங்கே மெட்ரிக் ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ணுறோம் டோப்பலாஜிக்கல் ஸ்பேஸில் நம்ம ரியல் லைனில் டிஸ்கஸ் இருக்கோம் இது வந்து ரியல் அனாலிசிஸ் கோர்ஸு ஸோ நான் இங்கே எஸ்கமா டி மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறேன் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே இப்போ ஐங்கிறது வந்து ஏதோ ஒரு நாணம் டி செட் ஐங்கிறது ஏதோ ஒரு நான் எம்டி செட்டு இப்போ இந்த செட்டில் இருந்து இந்த செட்டில் இருந்து பவர் செட் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு மேப்பு நம்ம கொடுக்குறோம் இந்த செட்டில் இருந்து ஐங்கிற நான் எம்டி இருந்து பவர் செட் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு மேப் கொடுக்குறோம் அது எப்படி இருக்க போது எஃப்ஆஃப்ஐ ஈக்குவல் டு சம் செட் ஏஐ எஃப்ஆப்ஐ ஈ ஈ ஈக்குவல் டு சம் செட் ஏஐ ஏன்னா இங்கே இங்கேருந்து பவர் செட்டுக்கு ஒரு மேப்பு பவர் செட்டில் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இது வந்து எஃப் ஆஃப் ஐயோட இமேஜ் வந்து ஒரு செட் இப்போ இந்த கலெக்ஷன் செட் ஆஃப் ஆல் ஐ பிலாங்ஸ் டு இண்டெக்ஸ் செட் டிஃபைங் இந்த ஐக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் செட் அதை வச்சுட்டு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் செட்டுக்கு எல்லாம் ஒரு பேர் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு ஐ வந்து நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா ஏ ஹண்ட்ரட் ஏஎன் இப்போ அது வந்து கவுண்டபிள் கலெக்ஷனாக நமக்கு கிடைக்கிது அதே நேரத்தில் ஐ வந்து க்ளோஸ்டு டு ஜீரோ கம்மன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஒரு அன்கவுண்டபுள் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸும் வந்து பவர் செட்லேருந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இதுக்கு பேர் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் டிஃபைன்ட் யூஸிங் த இண்டெக்ஸ் செட் ஐ இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்னா ஓப்பன் கவருங்கிற டெஃபனிஷன் வேணும் டெஃபனிஷன் கலெக்ஷன் ஏ ஐ பிலாங்ஸ் டு ஐ வேர் இஸ் ஏஐப்பன் செட் இன் எக்ஸ் டி ஓப்பன் செட் இன் எக்ஸ் டி ஓகே ஃபார் எவ்ரி ஐ இன் ஐ ஃபார் எவ்ரி ஐ இன் ஐ நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கோம் அந்த கலெக்ஷன்ல வந்து ஓப்பன் செட்ஸ் தான் இருக்கு வேற எதுவும் கிடையாது ஸோ இங்க உள்ள எல்லா ஏஐயும் வந்து ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸ் கமா டி ஏ கலெக்ஷன் இஸ் செட் டு பி அண்ட் ஓப்பன் கவர் அல்லது இங்க வந்து ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ்ன்னே நான் சொல்லிக்கலாம் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் அதாவது இங்க ஈச் ஏ இஸ் அ ஓப்பன் செட் இஸ் செட் டு பி அண்ட் ஓப்பன் கவர் இஸ் செட் டு பி அண்ட் கவர் ஃபார் எக்ஸ் ஓபன் கவர் ஃபார் எக்ஸ் அல்லது ஓபன் கவர் ஃபார் கே சப்செட் ஆஃப் கே சப்செட் ஆஃப் எக்ஸ் இஃப் கே இஸ் கண்டைன்ட் இன் கே சப்செட் ஆஃப் யூனியன் ஐ பிலாங்ஸ் டு ஐஏஐ அதாவது இந்த ஓபன் செட்டு நம்மள்கிட்ட வந்து கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இருக்கு அது வந்து எப்போ வந்து இந்த கேங்கிற செட்டுக்கு ஓப்பன் கவர்னு சொல்லுவோன்னா கே இந்த யூனியன் ஆஃப் ஏஐ பாருங்க அது வந்து கேயை கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்போ இந்த என்ன அர்த்தம்னா இந்த கேயை வந்து ஓப்பன் செட் ஓப்பன் செட்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்கோம் கேயை வந்து ஓப்பன் செட்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஓப்பன் கவர் இது வந்து ஓப்பன் கவர் டெஃபனிஷன் இப்போ இந்த ஓப்பன் கவர்லேயே வந்து நம்ம வந்து சப் சப் கவர்னு இன்னொரு இது சொல்லலாம் என்னக்ஷன் ஏ ஆல்ஃபா ஆல்பா பிலாங்ஸ் டு ஜே சப்செட் ஆஃப் வேர் ஜே இஸ் சப்செட் ஆஃப் ஐ இங்கே ஜேங்கிறது என்ன ईटन एलफा जे सबसे सबसे यूनियन அல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே ஏ அல்ஃபா அதாவது ஓப்பன் கவர்னால் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஓப்பன் கவர்னால் என்ன ஜஸ்ட்டு அந்த இந்த கலெக்ஷனில் உள்ள செட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அதே நேரத்தில் அதோடைய யூனியன் வந்து கேயை கண்டெய்ன் பண்ணியிருக்கு இதுதான் ஓப்பன் கவர் கேக்கு ஓப்பன் செட்ஸை வச்சு நம்மளால் ஒரு இந்த இந்த கொடுத்துருக்க கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸை வச்சு கேயை கவர் பண்ண முடியுது ஆனால் இப்போ வந்து இவ்வளவு இவ்வளவு கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எனக்கு தேவையில்லை அதிலேருந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் ஓப்பன் செட்ஸே வந்து போதும் அப்போ அந்த செட்டுக்கு நான் என்ன சொல்கிறது இப்போது ஜேங்கிறது வந்து ஏதோ ஒரு செட்டு சப்செட் ஆஃப் ஐயு இப்போ இந்த ஜேக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஏ ஆல்ஃபா ஓப்பன் எல்லாம் எடுத்துக்கோங்க ஜேல உள்ள எலமெண்ட்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஓப்பன் செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எப்போது சப்கவர்னு சொல்லுவோன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கே இஸ் எகெய்ன் கண்டெயின் இன்சைட் யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே ஏ ஆல்ஃபா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த செட் எடுத்துக்கோங்க செட் ஆஃப் ஆல் மைனஸ் என் கம்மா என் வேர் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்போ இங்கே இண்டெக்சிங் செட் என்ன இங்கே இண்டெக்சிங் செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஏஎன்ங்கிறது என்ன ஏஎன்ங்கிறது இங்கே மைனஸ் என் கம்மா என் ஓகே இங்கே உள்ள டெஃபனிஷனுக்கு அந்த கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஓபன் செட்ஸ் மைனஸ் என்கமா என் ஓப்பன் கவர் இஸ் அண்ட் ஓபன் கவர் ஆர் ஆருக்கே இது வந்து ஓப்பன் கவர் ஸோ ஆருக்கே ஓபன் கவர்னா இது வந்து ஆருடைய எந்த சப்செட் எடுத்தாலும் இது வந்து ஒரு கவராக இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு செட்டும் வந்து ஓப்பன் அதே நேரத்தில் இது வந்து ஆரையே கவர் பண்ணுது ஏன்னா எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதை விட எந்த ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் அதை விட பெரிய ஒரு இன்டீச்சர் கண்டுபிடிக்க முடியும் அதே இது வந்து நெகட்டிவ் நம்பருக்கும் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அந்த நம்பரை மல்டி மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நேச்சுரல் நம்பரை கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஓகே ஸோ அதனால் இந்த கலெக்ஷன் வந்து ஒரு ஓப்பன் கவர் என்ன ரீசன் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூனியன் என் மைனஸ் என்கமா என் ஈக்குவல்ட்டுன்னு எழுதியிருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து சப்செட்னு போட்டாலும் இது ட்ரூ தான் ஏன்னா வந்து யூனியன் ஆஃப் மைனஸ் என்கம்மா ஏன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் அதனால் இது ஈக்குவலே வரப்போகுது ஸோ இன் பர்டிகுலர் நமக்கு இதுதான் வேணும் ஸோ நான் இதே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஓப்பன் கவரில் ஒரு நம்ம சப்கவர் கண்டுபிடிக்க முடியலாம் ரைட் ஒரு ஈஸியான ஒரு வழி ஏதாவது சொல்ல முடியுமா ஓகே ஸோ இதுக்கு வந்து ஒரு சப்கவர் செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் த கலெக்ஷன்

ஈவன் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கோங்க ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ஈவன் நேச்சுரல் நம்பர் அது வந்து நேச்சுரல் நம்பருடைய சப்செட் தான் ஆனா இதுவுமே ஆற கவர் பண்ணுது இந்த கலெக்ஷன் இஸ் அ சப் கவர் ஆஃப் செட் ஆஃப் அல் மைனஸ் என் கமா என் என் பிலாங்ஸ் டு என் ஓகே ஏன்னா ஆப்வியஸாக ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் என்ன ரீசன் ஜ ஈவன் மைனஸ் ஜே கமா ஜே ஓகே யூனியன் ஜே கமா மைனஸ் ஜே கமா ஜே ஜே இஸ் அ ஈவன் நம்பர் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் டெபனிஷன் காம்பாக்ட் செட்ஸ்

எவ்ரி ஓப்பன் கவர் இந்த கே உடைய எந்த ஒரு ஓபன் கவர்னாலும் எடுத்துக்கோங்க எவ்ரி ஓபன் கவர் ஆஃப் கே சப் கவர் அதாவது எந்த ஒரு ஓபன் கவர் எடுத்தாலும் அதுக்கு சப்கவர் மட்டும் இல்லை அந்த சப்கவர் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃபைனேட்டாக இருக்குது அந்த சப் கவரில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது ஃபைனேட்டாக இருக்குது ஓகே எக்ஸாம்பிள் இப்போ ஃபைனைட் செட்டுக்கு இது ஈஸியாக ட்ரூ ஃபைனைட் செட்டுக்கு இது ஈஸியாக ட்ரூ ஸோ நான் அதனால் வந்து இந்த எடுத்துக்கிறேன் லெட் கே ஈக்குவல் டு ஜீரோ ஒன் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ எக்ஸெட்ரா ஜீரோ ஒன் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ எக்ஸெட்ரா சே ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் இப்போ இதுக்கு வந்து இது வந்து நான் ஒரு காம்பேக்ட் செட்னு சொல்ல போகிறேன்ஸ் டு இது வந்து ஏதோ ஒரு ஓபன் கவர் ஓபன் கவர் இது வந்து ஓபன் கவர் கேக் ஒரு ஓபன் கவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தட் இஸ் கே சப்ச் ஆஸ் யூனியன் ஏ பிலாங்ஸ் டு ஐஏஐ இப்போ நம்ம இந்த கவர்ல இருந்து ஒரு ஃபைனைட் சப்கவர் கண்டுபிடிக்கணும் சப்கவர்னா என்ன இதோட சப்செட்டு இந்த கலெக்ஷனோடைய சப்செட் ஒன்று பார்க்கணும் ஆனால் அதில் finite நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும் ஸோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த செட்டுக்கு ஜீரோங்கிறது வந்து இந்த செட்டுடைய ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ நான் இங்கே வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஐடியாவெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இங்கே வந்து ஒன் பை எனுங்கிற செட்டு இருக்குது செட்டை ஒன் பை எண்ணுங்கிற சீக்வன்ஸ் இருக்குது அதோடைய லிமிட்டும் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி அந்த அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோங்கிறத யூஸ் பண்ணி இதுக்கு நான் ஒரு சப் கவர் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ ஜீரோ பிலாங்ஸ் டூ தி செட் கே ஜீரோ இந்த செட்டில் கேயில் இருக்குது அதனால் ஜீரோ வந்து ஒரு ஓப்பன் செட்டில் இருக்க போகுது ஆஸ் ஸோ நம்ம இங்கே எய்ம் என்ன ஃபைன் எயிட் சப்கவர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன எய்ம் டு ஃபைண்ட் ஃபைவ் எயிட் சப் கவர் டூ ஃபைண்ட் யா ஃபைன் எயிட் சப் கவர் ஃபார் கே பாஸ் ஜீரோ வந்து கேல இருக்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் சம் ஐ நான் இங்கே வந்து ஐ ஜீரோன்னு வச்சுக்கிறேன் சச் தட் ஜீரோ பிலாங்ஸ் டு ஏ ஐ நாட் ஜீரோ பிலாங்ஸ் டு ஏ ஐ நாட் ஆனால் ஏ ஐ நாட் இஸ் அ ஓப்பன் செட் ஏ ஐ ஐ நாட் இஸ் அ ஓப்பன் செட் அதை யூஸ் பண்ணால் ஆஸ் ஏ ஐ ஜீரோ இஸ் அ ஓப்பன் செட் இன் ஆர் இஸ் ஓப்பன் செட் இன் ஆர் அதனால் அண்ட் ஜீரோ பிலாங்ஸ் டு ஐ ஏஐ நாட் அண்ட் ஜீரோ பிலாங்ஸ் டு ஏஐ நாட் இப்போ ஜீரோ பிலாங்ஸ் டு ஏஐ நாட் அது வந்து ஒரு ஓப்பன் செட்டு ஓப்பன் செட்டோடைய டெஃபினேஷன் என்ன எந்த ஒரு பாயிண்ட் இந்த இந்த செட்டில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு உங்களால் ஒரு ஓப்பன் பால் வரைய முடியும் அது வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஆர் கிரேட்டர் தேன் ஜீரோ

1 பை என் கன்வர்ஜஸ் டூ ஜீரோ இதோடைய அர்த்தம் என்ன ஆரோ போட்டு எழுதுனா ஒன் பை என் 0 டு ஜீரோ அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் வி have என்ன இருக்குது every epsilon greater than 0 ஜீரோ நான் of ஆஃப் கன்வர்ஜன்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஃபார் epsilon greater than தன் நம்மால ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் there is a என் நாட் அல்லது தெர் இஸ் a என் epsilon இன் நேச்சுரல் நம்பர் such that என் கிரேட்டர் than ஆர் equal to n epsilon இம்ப்ளைஸ் modulus ஆஃப் ஒன் by n மைனஸ் ஜீரோ லெஸ் than epsilon. இது வந்து convergence, 1 by n கன்வெர்ஜன்ஸ் டு ஜீரோவை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே எஃப்சுலன் ஈக்குவல் டு ஆர்ன்னு எடுத்தால் அதுக்கும் ஒரு நேச்சுரல் நம்பர் வரும் ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணணும் ஆர் R ஆர் ஆர் சப்செட் ஆஃப் ஏஐ ஜீரோ அதை யூஸ் பண்ணணும் நவ் ஃபார் epsilon ஈக்குவல் to ஆர் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது அது என் சஃபிக்ஸ் ஆர்ன்னு எழுதுகிறேன் இன் என் சச்சு தட் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என் சஃபிக்ஸ் ஆர் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் ஒன் பை என் மைனஸ் ஜீரோ இஸ் லெஸ் தேன் ஆர் இங்கே வந்து எஃப்சனுக்கு பதிலாக ஆருங்கிறத எழுதியிருக்கேன் அதாவது இதோட அர்த்தம் என்ன ஈக்குவலண்ட்லி ஜீரோ லெஸ் தேன் ஒன் பை என் லெஸ் தேன் ஆர் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் இதோடைய அர்த்தத்தை இங்கே எப்படி எழுதியிருக்கேன் ஒன் பை என் கிரேட்டர் தேன் ஜீரோ அது நேரத்தில் இங்கே வந்து லெஸ் தேன் ஆர்னு வரப்போகுது இப்போ என்ன பண்ணியிருக்கோங்கிறத வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பாருங்கள் ஸோ இது ஜீரோ இது வந்து ஆறு இங்கே வந்து மைனஸ் ஆறு இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இப்போ நேச்சுரல் நம்பர் என் சஃபிக்ஸ் ஆர் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் பாருங்கள் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம் என்ன ஒன் பை என் அது எல்லாமே லெஸ் தேன் ஆராக இருக்குது அப்படின்னா இங்கே ஜீரோலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆறு இதுக்கு தான் வந்து அந்த எல்லா டேர்ம்ஸும் இருக்குது ஸோ ஒன் பை என் இங்கே தான் இருக்குது இந்த இன்டர்வெல்ல தான் இருக்குது ஜீரோ டு ஆறில் தான் இருக்குது எப்போ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என்ஆர் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈகுவல் ஒன் பை என் பிலாங்ஸ் டு இந்த அப்போது லெஸ் தென் இன்டர்வெல் அப்போ என்ஆர் அப்படின்னா என்ன ஆகும் என்ன கிரேட்டர் தேன் என்ஆர்னா இந்த இன்டர்வெல்ல இருக்குது என்ன லெஸ் தேன் என்ஆர்னா இந்த கேஸில் நம்மளால் என்ன ஷோராக சொல்ல முடியும்னா அது வந்து இங்கே அவுட் சைடில் தான் இருக்குது உதாரணத்துக்கு இது வந்து ஒன் பை என்ஆர் மைனஸ் ஒன் அதே மாதிரி ஒன் பை என்ஆர் மைனஸ் டூ அப்படியே வந்து எவ்வளோ டேர்ம் இருக்குன்னா ஒன் வரைக்கும் இருக்குது ஒன் ஹாஃப் மீது எல்லா டேர்மையும் நான் அப்படி எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இங்கே ஒன் பை என்ஆர்ல இருந்து எல்லா டேர்மும் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்ஆர் ஒன் பை என் இந்த இன்டர்வல்குள்ள இருக்குது அவுட் சைடில் நமக்கு ஒன்லி ஒன்னுலேருந்து ஒன் பை என்ஆர் மைனஸ் ஒன் அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்குது அப்போ இந்த ஒவ்வொன்றதுக்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு டேர்ம் ஒரு ஓப்பன் செட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே நோ ஃபர் ஒன் லெசன் ஆர் ஈக்குவல் டூ ஜே லெசன் ஆர் ஈக்குவல் டூ என்ஆர் மைனஸ் ஒன் ஒன் பை ஜே

என்ஆர் மைனஸ் ஒன் இன் ஐ சேட் ஒன் பை ஜே பிலாங்ஸ் டு ஏ ஐஜே ஒன் டூ அக்செட்ரா என்ஆர் மைனஸ் ஒன் ஏன்னா ஒன் எடுங்க j ஈக்வல் டு ஒன் ஜே ஈக்வல் டு ஒன் இந்த யூனியன் இருக்கு யூனியன் இருந்தால் ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும் அதை வந்து ஐ ஒன்னு வச்சுக்கிறேன் அதை வந்து ஐ ஒன் அதாவது எந்த செட்டு எந்த ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஒன்னோ அந்த செட்டை வந்து அந்த செட்டுடைய இண்டெக்ஸை வந்து ஐ ஒன்னு சொல்கிறேன் இப்போ ஒன் பை டூ பார்க்குறேன் ஒன் பை டூ வந்து இந்த யூனியனில் இருக்குது அது ஏ ஐ ஒன்லையும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு செட்லேயும் இருக்கலாம் ஸோ நான் வேறு ஏதோ ஒரு செட்டுன்னு வச்சுக்கிறேன் அந்த செட்டுடைய இண்டெக்ஸை வந்து ஐஸ் அஃபஃபிக்ஸ் டூன்னு வச்சுக்கிறேன் இதோடைய அர்த்தம் என்ன இதோடைய அர்த்தம் என்ன ஒன் பை டூ பிலாங்ஸ் டூ ஏ ஐஸ் அஃபிக்ஸ் டூ ஸோ ஒன் பிலாங்ஸ் டூ ஏஐ ஒன் ஒன் பை டூ பிலாங்ஸ் டூ ஏ ஐசிக்ஸ் டூ ஒன் பை த்ரீ பிலாங்ஸ் டூ ஏ ஐசஃபிக்ஸ் த்ரீ எக்ஸட்ரா ஒன் பை என்ஆர் மைனஸ் ஒன் பிலாங்ஸ் டூ ஏ ஐ என்ஆர் மைனஸ் ஒன் இது ட்ரூ ஏன்னா ஒன் பை ஜே பிலாங்ஸ் டூ த யூனியன் இப்போ நம்ம அல்மோஸ்ட் டன் என்ன இப்போ நம்ம வந்து ஃபைனைட்ஸ் சப்கவர் தான் வந்து எழுதணும் ஸோ நம்மளுடைய ஃபைனைட்ஸ் சப்கவர் என்னென்னா

finite collection இது வந்து subcover நம்ம இனுமேதான் சொல்லும் finite collection finite collection இங்கு finite collection இங்கு ஒரே finite number of terms இருக்கு finite collection of consider the okay consider the subset அல்லது consider this finite collection இப்பு நம்ம என்ன இது வந்து எடு start பண்ண collection of subset சோடியா ஒரு subset இது வந்து subset of AI ஐ பிலாங்ஸ் டு ஐ ஏன்னா இதிலிருந்து தான் இந்த ஏஐ நாட் ஏஐ ஒன் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் இப்போ இதை வந்து கவர்னு நம்ம சொல்லணும் இது வந்து இதோடைய யூனியன் வந்து கே வந்து கண்டைன் பண்ணியிருக்குன்னு சொல்லணும் ஓகே இப்போ அது வந்து ஆப்வியஸ் ஏன்னா ஒன் பை ஜே ஒன் பை ஜே எடுங்க ஒன் பை ஜே பிலாங்ஸ் டு ஏஜே ஏஜே எப்படின்னா இஃப் ஒன் லெசன்ஆரிகோல் டு ஜே லெசனாரிகோல் டு என்ஆர் மைனஸ் ஒன் இது நமக்கு தெரியும் ஏன்னா அப்படிதான் இந்த a ஏஐ சஃபிக்ஸ் ஜே அல்லது இங்கே ஜேக்கு பதிலாக நான் வந்து ஓகே அது இண்டெக்ஸிங் தான் ஏஐ சஃபிக்ஸ் ஜே கண்டெய்ன்ஸ் ஒன் ஐ ஒன் பை ஜே அது வந்து நம்ம இங்கேருந்து எழுதியிருக்கோம் எப்படின்னா ஒன் லெசன் ஆர் ஈக்குவல் டு என்ஆர் மைனஸ் ஒன் இப்போ மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் ஒன் பை என் என் என்ஆர் இது இப்படி இருந்ததுன்னா ஒன் பை என் பிலாங்ஸ் டு மைனஸாக அது ஏற்கனவே நம்ம இங்கே கண்ட்ரூல் பண்ணியிருக்கோம் இது சப்செட் ஆஃப் இது சப்செட் ஆஃப் ஏஐ நாட் அப்போ ஒன் பை ஜே ஜே வந்து ஒன்னுலேருந்து என்ஆர் மைனஸ் ஏ ஐ சஃபிக்ஸ் ஜே அந்த ஒரு ஒரு எலமெண்ட் போதும் அதே நேரத்தில் நமக்கு இந்த ஃபைனைட் நம்பர் தான் இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து யூனியன் எழுதிக்கலாம் இப்போ என் கிரேட்டனார் ஈக்குவல் டு என்ஆர்ன்னா ஒன் பை என் வந்து இந்த ஒரே ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது ஏ ஐ சஃபிக்ஸ் ஜீரோவில் அந்த செட்டில் இருக்குது அண்ட் ஜீரோவும் வந்து இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்குது ஜீரோ கமா ஒன் பை என் பிலாங்ஸ் டு திஸ் ஒன் ஓகே ஜீரோவும் இந்த செட்டுக்குள்ள தான் இருக்கு அப்போ இப்போ யூனியன் ஜே ஈக்குவல் டு யூனியன் ஏ ஐ ஜீரோ யூனியன் ஏ ஐ ஒன் யூனியன் ஏ ஐ டூ யூனியன் எக்ஸட்ரா யூனியன் ஏ ஐ என்ஆர் மைனஸ் ஒன் இப்போ இந்த செட்டு கேயை கண்டெயின் பண்ணிருக்கா இல்லையா இப்போ ஜீரோ எடுத்தால் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது ஒன் எடுத்தால் ஏ ஒன்ல இருக்குது ஒன் பை டூ எடுத்தால் ஏஐ டூவில் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்துட்டே இருக்கும் ஜே ஈக்குவல் டு என் சஃபிக்ஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னா அது வந்து இந்த செட்டில் இருக்குது இப்போ ஒன் ஜே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்ஆர்னால் ஒன் பை ஜே வந்து ஏஐ ஜீரோலேயே இருக்குது அப்போ இந்த செட்டு இது வந்து பிலாங்ஸ் டூ இது கண்டெயின்ஸ் ஒன் இது கன்டைன்ஸ் ஹாஃப் இது கண்டெயின்ஸ் என்ஆர் மைனஸ் ஒன் மீதி எல்லா எலமெண்ட்டும் இதுக்குள்ளேயே இருக்கு ஓகே ஜீரோவும் இருக்கு மீதி எல்லா எலமெண்ட்டும் இந்த செட்டுக்குள்ள இருக்கு அதனால இது வந்து கே கண்டைன்ட் இன் திஸ் ஃபைனை கலெக்ஷன் ஓகே ஸோ அதனால நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணிருக்கோம்னா இந்த ஃபைனைட் கலெக்ஷனே வந்து கவர்ஸ் கே ஃபைனைட் கலெக்ஷனே கவர்ஸ் தட் தட் இஸ் கவர்ஸ்கே தட்இஸ் ஜீரோ etc ஏஐ என்ஆர் மைனஸ் 1 is a finite subcover, is a finite subcover, of k, அப்போ நம்ம ஒரு ஓப்பன் கவரில் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஓப்பன் கவரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அந்த ஓப்பன் கவரை வச்சு நம்ம ஒரு ஃபைனைட் சப்கவரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் டெஃபனிஷன் படி கே இஸ் அ compact set இங்க வந்து நம்மளுடைய ஓபன் கவர் வந்து ஆர்பிட்ரரி ஓப்பன் கவர் நம்ம வந்து எதுவுமே சொல்லல ஜஸ்ட் ஒரு ஓபன் கவர்னு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதனால கே இஸ் காம்பேக்ட் ஸோ இந்த இந்த ப்ரூஃப்ல ரொம்ப முக்கியமான ஐடியா நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா ஒன் பை என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ ஜீரோ பிலாங்ஸ் டு கே இந்த ப்ரூஃப்பில் கே எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் கே ஹாஸ் அ சப் கவரில் முக்கியமான ஆர்கியூமெண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ அண்ட் ஜீரோ பிலாங்ஸ் டு கே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீரோ பிலாங்ஸ் டு கேங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த செட் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் டூ இப்போ கே ஒன் வந்து ஜஸ்ட்டு ஒன் ஹாஃபு எக்ஸட்ரா அதாவது அந்த ஒன் பை என் சீக்வன்ஸில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த செட்டு வந்து இஸ் நாட் காம்பேக்ட் இஸ் நாட் காம்பேக்ட் இந்த செட்டுக்கும் நாட் காம்பேக்ட் இன் ஆர் இந்த செட்டுக்கும் ப்ரீவியஸ் செட்டுக்கும் என்ன டிஃபரென்ஸு ப்ரீவியஸ் செட்டில் ஜீரோ இருக்குது அதாவது இந்த சீக்வன்ஸ் உடைய லிமிட் வந்து ப்ரீவியஸ் செட்டில் இருக்குது ஆனால் இந்த செட்டில் அந்த லிமிட் இல்லை இதை வந்து இதுக்கு ஏன் இது நாட் காம்பேக்ட்னா என்னால் ஒரு ஓப்பன் கவர் சொல்ல முடியும் ஸோ ஓப்பன் கவர் வந்து நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ ஏ ஜீரோங்கிறது வந்து ஆஃப் த்ரீ பை டூ ஓகே ஏ ஏஜே ஈக்குவல் டு ஒன் பை ஜே ப்ளஸ் ஒன் ஒன் பை ஜே மைனஸ் ஒன் ஃபார் ஆல் ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ஸோ இது வந்து ஏ ஒன்னு வச்சுக்கலாம் ஏ ஒன் இப்போ ஏ ஒன்னில் வந்து ஒன்று இருக்குது ஏஜே கண்டெய்ன்ஸ் ஒன் பை ஜே கிளியராக வந்து ஒன் பை ஜே பிலாங்ஸ் டு ஏஜே ஸோ அப்போ இந்த ஏஜே இந்த இந்த டெஃபனிஷன் ஏஜே ஈக்குவல் டு ஸோ ஏ ஒன்னுக்கு வேறு டெஃபனிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு டூனா இது ஸோ ஏஜே ஜே பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இது வந்து இஸ் அ ஓப்பன் கவர் இஸ் அண்ட் ஓப்பன் கவர் ஃபார் கே ஈக்குவல் டு ஒன் ஹாஃப் ஒன் பை த்ரீ எக்ஸட்ரா ஓகே ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஃபைனைட் சப்கவரே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஃபைனைட் சப்கவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன வர போது பாருங்கள் இப்போ ஃபைனைட் சப்கவர் உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு ஃபைனைட் சப்கவர் வச்சுக்கோங்க லெட் எல் ஒன் ஏஎல் டூ எக்ஸட்ரா ஏஎல்எம் பிஏ ஃபைனைட் கலெக்ஷன் வச்சுக்கிறேன் பிஏ ஃபைனைட்ஸ் அப்செட் ஃபைனைட்ஸ் அப்செட் ஆஃப் இந்த கலெக்ஷன் ஃபைனைட்ஸ் அப் கலெக்ஷன் நம்ம வந்து கவர்னு சொல்ல முடியாது ஃபைனைட்ஸ் சப் கலெக்ஷன் வச்சுக்கலாம் ஃபைனைட்ஸ் சப் கலெக்ஷன் இப்போ இங்கே எல் ஒன் எல் டூ எல்எம்லாம் வந்து என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் உங்களுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் சொல்ல முடியும் ரெண்டாவது இங்கே வந்து ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்பரும் இங்கே சொல்ல முடியும் ஸோ நான் அதனால் இங்கே என்ன அசியூம் பண்ணுறேன்னா ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி நான் வந்து என்ன அசீவ் பண்ணுறேன்னா எல் ஒன் லெசன்ஆர் ஈக்குவல் டு எல் டூ லெசன் ஆர் ஈக்குவல் டு எல் எம் ஏன்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் ஒரு ஆர்டரிங் இருக்குது எந்த ஒரு சப்ஸெக்ட் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு லீஸ்ட்டு அதில் அந்த செட்டில் உள்ள லீஸ்ட் நம்பர் என்ன அது வந்து நம்மளால் சொல்ல முடியும் வெல் ஆர்டரிங் ப்ரின்ஸிபல் அதே நேரத்தில் ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னவும் சொல்ல முடியும் இப்போது இந்த எல் ஒன் வந்து ஒன்னாக இருக்கலாம் ஒன்னாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த அந்த கலெக்ஷன் கூட நான் இன்னொரு இதையும் போட்டுக்கிறேன் ஒன் லெசன் ஆர் ஈக்குவல் டு எல் ஒன்னும் போட்டுக்கிறேன் அப்போ இதோடைய யூனியன் என்னவாக இருக்க போகுது இப்போது வந்து ஒன் பை எம் ப்ளஸ் டூ எடுங்க ஒன் பை எம் ப்ளஸ் டூ டஸ் நாட் பிலாங்ஸ் டூ ஏஎல்எம் ஏஎல்எம் டெஃபனிஷன் என்ன ஒன் பை எல்எம் ப்ளஸ் ஒன் கமா ஒன் பை எல்எம் மைனஸ் ஒன் A டெஃபனிஷன் ஏஜேயோட டெஃபனிஷன் என்ன 1 பை ஜே ப்ளஸ் 1, கமா ஒன் பை ஜே மைனஸ் ஒன் ஃபார் ஜே கிரேட்டர் தன் ஆர் டூ ஸோ நம்ம இங்கே வந்து J வந்து கிரேட்டர் தன் ஆர் வந்து than or equal to டு டூன்னு வச்சுக்கலாம் ஓகே இங்கே ஸ்ட்ரிக்ட்லி than, வேணா வேணால் வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஈக்குவல்டாக எல் ஒன் ஈக்குவல்டாக கூட இருக்கலாம் அந்த கேஸையும் சேர்த்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி பார்த்தேன்னா இங்கே இப்படி அசீவ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஜஸ்ட்டு ஏ ஒன் மட்டும் எடுத்தோன்னா கண்டிப்பாக அது சப் கவர் கிடையாது ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட மோர் தென் டூ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அதனால் இது வந்து டூவை விட பெருசாக இருக்க போகுது ஸோ அதனால் ஏ சஃபிக்ஸ் எல்எம் எம் ஓட டெஃபனிஷன் வந்து இது என்ன ரீசன் எல் டூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ ஆஸ் எல் டூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ இந்த அசம்ஷன் படி அப்படி பார்த்தோம்னா ஒன் பை எம் ப்ளஸ் டூ இந்த செட்லேயும் இருக்க முடியாது வேறு எந்த செட்லேயுமே இருக்க முடியாது பை டெஃபனிஷன் ஆஃப் ஏஜு நம்ம என்ன சொல்லணும்னா ஒன் பை என்னு வச்சுக்கலாம் அல்லது ஒன் பை ஓகே என் ப்ளஸ் டூ வேர் என்ங்கிறது என்னென்னா எல்எம் வேர் என் ஈக்குவல் டு எல்எம் ஸோ அப்படி எடுத்துட்டோன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த நோட்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக அல்லது இந்த இங்கே இது வேண்டான்னா எல் சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் டூ இதுவே வந்து இந்த டொமைனில் இருக்காது ஓகே இது இந்த இந்த செட்டில் மட்டும் இல்லை இதோடைய யூனியன்ஸ்லையுமே இருக்காது அண்ட் ஒன் பை எல்எம் எம் பிளஸ் டூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூனியன் ஜே ஈக்வல் டூ ஒன் டூ எம் ஏ எல்ஜே யூனியன் ஏ ஒன் யூனியன் ஏ ஒன் இதுக்கு மட்டும் இல்லை

ஆஃப் கே ஒன் ஓகே ஆஃப் கே ஒன் இங்கே வந்து ஏ ஒன்னை எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இப்போ ஏ ஒன்னை அவாய்ட் பண்ணாலும் இதே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஏ ஒன் அவாய்ட் பண்ணாலும் இதே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஓகே ஸோ அதனால் ஏஎல் ஒன் ஏஎல் டூ எக்ஸட்ரா ஏஎல்எம் இஸ் நாட் அ சப்கவர் ஆஃப் கே ஒன் அப்போ நம்மளால் ஒரு ஓப்பன் கவர் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அந்த ஓப்பன் கவருக்கு ஃபைனைட் கவரே இல்லை ஹென்ஸ் கே ஒன் இஸ் நாட் அ

அந்த டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து நாட் அ காம்பேக்ட் செட் ஸோ அது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஈஸியாக நம்ம பார்க்கலாம் ஸோ நான் அதை ஒரு ரிசல்ட்டாகவே நான் வந்து ஸ்டேட் பண்ணலாம் அது என்னென்னா லெட் எக்ஸ்கம் ஆர் டி பிஆர் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து காம்பாக்டாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் அ ஃபைனேட் செட் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஒரு ஒரு நேச்சுரலான கொஸ்டின் என்னென்னா கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம ஒரு செட்டை வந்து காம்பாக்டாக காம்பேக்ட் இல்லையான்னு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ அதுக்காக வந்து நான் இந்த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸை வந்து ஃபாலோயிங் ரிசல்ட்டை நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஸோ அது ரிசல்ட் ஸோ தியரம் லெட் எக்ஸ் ஜி பிஏ மெட்ரிக் ஸ்பேஸ் பிஎ மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் கே சஃப் ஆஃப் எக்ஸ் பிஎ காம்பேக்ட் செட் பிஏ காம்பேக்ட் செட் அதாவது ஸோ நம்ம வந்து ஒரு செட்டு வந்து காம்பேக்டாக இல்லையான்னு பார்க்கணுன்னா நெசசரி கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் நெசசரி கண்டிஷன்ஸ் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க கன்வர்ஜன் சீக்வன்ஸ் டெஃபனிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னா கன்வர்ஜன்ஸ் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து பவுண்டட் சீக்வன்சஸ்ஸாக இருக்கும் அப்போ அது வந்து ஒரு நெசசரி கண்டிஷனை சொல்லுது அப்போது வந்து கொடுத்துருக்க சீக்வன்ஸ் பவுண்டட் இல்லைன்னா நம்ம கன்வர்ஜன்ஸை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் நம்ம இங்கே இப்போ இதுக்கு சொல்ல போகிறோம் இப்போ கொடுத்துருக்க செட்டு காம்பேக்டாக இருந்ததுன்னா அந்த செட்டு வந்து ஓப்பனாக இருக்குமா க்ளோஸ்டாக இருக்குமா பவுண்டடாக இருக்குமா ஸோ அந்த மாதிரியான ஒரு நெசசரி கண்டிஷன் சொல்ல போகிறோம் தென் கே இஸ் பவுண்டட் பவுண்டட்னா பவுண்டட் செட் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் பவுண்டட் செட் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கேஇஸ் பவுண்டட் கே இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் கே இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ஓகே இது வந்து எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னாலும் இந்த ரிசல்ட் ட்ரூ ஸோ இதோடைய ப்ரூஃப் என்ன கே வந்து காம்பாக்ட் செட்டுங்கிறத அந்த டெஃபனேஷன் அதை யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இந்த ஓப்பன் கவர் எடுத்துக்கலாம் ஸோ ஃபிக்ஸ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கே வந்து பவுண்டட்னு சொல்லலாம் ஓகே எக் பிலாங்ஸ் எக்ஸ் பி பிக்ஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம பண்ணிக்கிறோம் கொடுத்துருக்க மெட்ரிக் நம்ம இப்போ ஒரு ஓபன் கவர் கேக் கன்சிடர் பண்ணலாம் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் என் வேர் என் பிலாங்ஸ் டு என் ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லேயுமே வந்து நம்ம நேச்சுரல் நம்பருக்கே இண்டெக்சிங் செட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கொஷின் வரலாம் அப்போது வந்து ஓப்பன் கவர்னாலே வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குமா அந்த மாதிரி ஒரு கொஷின் வரலாம் அது வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் மெட்ரிக்ஸ் பேஸுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு இங்கே இண்டக்ஸிங் செட் வந்து நேச்சுரல் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் மெட்ரிக் ஸ்பேஸில் அந்த ஒரு ஒரு லக்ஸுரி இருக்குது நமக்கு ஓகே ஏன்னா வந்து இங்கே மெட்ரிக்கு மெட்ரிக்குங்கிறதுனால கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸே போதும் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை வச்சு பால்ஸ் வரையும் போது நமக்கு வந்து ஒரு ஆல்வேஸ் ஓப்பன் கவர் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ பி த கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன் வந்து கேயோடைய ஓப்பன் கவராக இருக்கும் கேயோடைய ஓப்பன் கவராக இருக்கும் எதனால் என்ன ஃபார் ஒய் பிலாங்ஸ் டு கே டி டிஆஃப் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி அதனால் இது வந்து ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் அதனால் இதை விட ஒரு பெரிய நேச்சுரல் நம்பர் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ திஸ் எம்ப்ளைஸ் ஒய் பிலாங்ஸ் டு பி எக்ஸ் என் ஃபார் சம் என் ஓகே அப்போ இது ஓப்பன் கவர் ஹென்ஸ் திஸ் இஸ் அ ஓப்பன் கவர் ஹென்ஸ் பி என் என் பிலாங்ஸ் டு என் இஸ் ஓப்பன் கவர் கே இப்போ கே யூஸ் பண்ணலாம் அஸ் அஸ் கே கே இஸ் இஸ் காம்பேக்ட் காம்பேக்ட்

அது எப்படி எழுத போகிறோம்னா பி எக்ஸ் என் ஒன் பி எக்ஸ் என் டூ எக்ஸட்ரா பி எக்ஸ் என் சபிக்ஸ் எம் ஏன்னா இதோடைய சப்கவர் இதே மாதிரி தான் இருக்க போது இங்கே ஒன் டூ த்ரீன்னு வருது இங்கே ஒன் டூ த்ரீக்கு பதிலாக என் ஒன் என் டூ எக்ஸட்ரா என் எம் ஏதோ நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ லெட் எம் ஈக்குவல் டு அல்லது let n equal to maximum of n1, n2, etc. nm. எக்ஸட்ரா so, நம்மகிட்ட finite number of natural numbers இருக்கு நம்பர்ஸ் இருக்குது அதோடைய மேக்சிமம் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த நம்பரை வந்து என் வச்சுக்கோங்க then b of எக்ஸ் என் ஒன் இஸ் subset ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் எம் ஃபார் ஜே equal to ஒன் டூ எம் ஏன்னா என் வந்து இதில் இதோடைய மேக்ஸிமம் அதனால் என் ஒன்னு வந்து ச லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் என் டூ எல்லா இதில் உள்ள எல்லா இலமட்டும் லெஸன் ஆர் ஈக்குவல் டு என் அப்போ இது ஜஸ்ட் ஓப்பன் பாலோடைய டெஃபனிஷன் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் என்ஜே ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் என்ஜே லெஸன் ஆர் ஈக்குவல் டு என்ஜே லெஸன் ஆர் ஈக்குவல் டு என் அதனால் பால் சென்டராட் எக்ஸ் ரேடியஸ் என்ஜே சப்செட் ஆஃப் பால் சென்டராட் எக்ஸ் ரேடியஸ் என் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலான்னா கே விச் இஸ் ஜ ஈக்குவல் இது ஒரு ஃபைனேட் சப்கோவை ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதோட சப்செட் ஸோ அதனால இது வந்து சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்கமாக இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் என் இப்போ நம்ம இங்கே வந்து பால்ல இருக்கோம் ஓபன் பால் ஓபன் பால்ல சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் என் அப்போ இதோடைய டயமீட்டர் என்ன டயமீட்டர் வந்து டூ என் ஸோ ஓப்பன் பால் ஸோ பால்னாலே வந்து ரேடியஸ் இருக்குது அதுலேருந்து உங்களால் டயமீட்டர் சொல்ல முடியும் ஸோ இந்த செட்டோடைய டயமீட்டர் என்ன டூ என் அதாவது இங்கே உள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதோடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் டூ என் இது வந்து பாலுக்கே ட்ரூ ஆனால் கே இஸ் அ சப்செட் ஆஃப் திஸ் பால் அதனால் கேயும் வந்து பவுண்டட் பை டூ என் ஸோ திஸ் எம்ப்ளைஸ் டி ஆஃப் ஒய்கமா ஜெட்

ஸோ நெக்ஸ்ட்டு கிளைம் என்ன நெக்ஸ்ட்டு கிளைம் கே இஸ் க்ளோஸ்ட் கே இஸ் அ க்ளோஸ்டு செட் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து இது ஒரு வடம் வரைஞ்சி பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இருக்குது நம்ம வந்து ஒரு செட்டு ஓப்பன்னாலும் ஓப்பன்னு சொல்லணுன்னா ஒன்று அதை அதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் ஏன்னா கே இஸ் ஓப்பன் இஃப் அண்ட் ஒன்லி கே காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்ட் ஸோ அதே மாதிரியான ஆர்குமெண்ட் தான் ஒரு செட்டு க்ளோஸ்ட்னு சொல்லணுன்னா ஒன்று அது அது அந்த செட்டு அதோடைய லிமிட் பாயிண்ட் எல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு சொல்லணும் ஸோ நம்ம வந்து இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா கேயுடைய உடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு சொல்ல போகிறோம் ஓகே

அப்போ இது ஓப்பன்னு சொல்லணுன்னா இது இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும் இன்டீரியர் பாயிண்ட்னா அர்த்தம் தேர் இஸ் ப்ரூவ் ப்ரூவ் தேர் எக்ஸிஸ்ட் ஆர் கிரேட்டர் தென் ஜீரோ நான் ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இந்த நம்பர் வந்து இந்த எக்ஸை பொறுத்து இருக்குது கிரேட்டர் தென் ஜீரோ சச் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் கே காம்ப்ளிமெண்ட் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து கேஇஸ் காம்பேக்டுங்கிற அந்த கிவன் ஃபேக்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்னா ஸோ இங்கே வந்து இதை எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இதை வந்து கேன்னு வச்சுக்கலாம் இதை வந்து கேன்னு வச்சுக்கலாம் ஸோ இது கே காம்ப்ளிமெண்ட் ஸோ இங்கே இந்த பாயிண்ட் வந்து எக்ஸு ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் டிஸ்டாயிண்ட்டு ஓப்பன் பால்ஸால் செப்பரேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே எக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கேலில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஏன்னா டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செல்ஸால் நம்மளால் பிரிக்க முடியும் மெட்ரிக் ஸ்பேஸில் ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் நவு ஃபார் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு கே டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் கிரேட்டர் தேன் ஜீரோ D of X, ஒய் greater than ஜீரோ ஸோ இந்த நம்பரை நான் வந்து டூ ஆர்எக்ஸ்னு வச்சுக்கிறேன் டூ இந்த நம்பர் ஓகே இந்த நம்பர் என்ன 2Rx ஆர்எக்ஸ் இது வந்து greater than ஜீரோ இப்போ இந்த நம்பர் greater than ஜீரோ ஓகே ஸோ டூ ஆர்எக்ஸ் இல்லை நான் டூ ஆர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஃபிக்ஸ்டு ஒய் தான் வேரி ஆகுது ஸோ டூ ஆர் இந்த நம்பர் greater than ஜீரோ அதனால் நான் வந்து இந்த பால் பார்க்குறேன் பால் சென்டரேட் ஒய் ஆர் ஒய் இன்டர்செக்ஷன் இங்கே வந்து ஆண்டு பால் சென்டரேட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் ஒய் இது வந்து எம்டிஆர் இது வந்து எம்டிஆர் என்ன ரீசன் இங்கே வந்து இந்த இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டின்னு எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஜெட்டில் இருக்குது ஜெட் பிலாங்ஸ் டு போத் பால்ஸ் அப்போ அதை வச்சிட்டு ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் between எக்ஸ்கமா ஒய் லெஸ் 2ry டூ ஆர் வரும் ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு டூ ஆர் ஒய் ஸோ அதுதான் ஐடியா இங்கே ஓகே ஸோ அப்போ இந்த இன்டர்செக்ஷன் வந்து எம்டி ஸோ ஜாமெட்ரிக்கலாகவே நம்ம இதை வந்து பார்க்கலாம் என்னென்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க எக்ஸு ஒய்யு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த distance வந்து டூ ஆர் ஒய் சொல்கிறேன் ஸோ இப்போ இதில் பாதி எடுத்துக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸில் பாதி எடுத்துக்கிறேன் பாதி எடுத்துட்டு பால் ட்ரா பண்ணுறோம் ஓபன் பால் ஸோ அந்த ஓபன் பால் வந்து இந்த இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக தான் இருக்க போகுது ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அது வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்துடும் ஓகே கான்ட்ரடிக்ஷன் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கம்ஆர் ஒய் ஈக்குவல் டு டூ ஆர் ஒய் ஓகே ஸோ இப்போ வந்து இது வந்து பர் எவ்ரி பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ இந்த இந்த கலெக்ஷன் பார்க்கலாம் பால் சென்டர் அட் ஒய் radius ry where y belongs to k கே முதல் முறையாக நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் செட்டை இங்கே பார்த்துருக்கோம் இங்கே வந்து k வந்து கவுண்டபிளாக இருக்கலாம் uncountable இருக்கலாம் ஓகே என்ன மாதிரி இருக்கலாம் இங்க ஓகே அதே நேரத்தில் நான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வந்தேன்னா லாஸ்ட்டு ரிசல்ட்டில் நம்மளால் வந்து எப்போதுமே ஒரு ஓப்பன் கவர் வித் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து மெட்ரிக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஒரு ஓப்பன் கவர் வித் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் கொடுக்க முடியும் ஓகே ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் அன் ஓப்பன் கவர் ஓப்பன் கவர் கே எதனால் ஏன்னா ஒய் பிலாங்ஸ் டு கே ஆனால் ஒய் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஓப்பன் பால் ஸோ ஆப்வியஸாக கே இஸ் அ சப்செட் ஆஃ யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு கே பால் சென்டரேட் ஒய் ரேடியஸ் ஆர்ஒய் ஓகே ரேடியஸ் ஆர்ஒய் ஸோ அதனால் இது வந்து ஒரு ஓப்பன் கவர் இப்போ கே காம்பேக்ட்னா தெர் இஸ் அ ஃபைன் ஐட் சப் கவர் தென் வி ஹேவ் ஃபைன் ஐட் சப் கவர் நமக்கு ஒரு வி ஹேவ் அ ஃபைன் ஐட் சப் கவர் ஃபைன் ஐட் சப் கவர் ஸோ ஃபைன் ஐட்டுங்கிறதுனால நான் வந்து நான் அதை வந்து ஒய் ஒன் ஒய் டூ அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஒய் ஒன் ஆர் ஒய் ஒன் ஒய் டூ ஆர் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய்எம் ஆர் ஒய்எம் பார்க்கு என்ன ரீசன்னா கேஎஸ் காம்பேக்ட் ஓகே கேஎஸ் காம்பேக்ட் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ இந்த இந்த நம்பர்ஸை வச்சுட்டு எக்ஸுக்கு ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த பால் சென்டரேட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் எக்ஸ் கம்ப்ளீட்லி கண்டெயின்டு சைட் கே காம்ப்ளிமெண்ட் அதை வந்து நம்ம சொல்லணும் ஸோ இப்போ அந்த எக்ஸுக்கும் ஒய் ஒன்னுக்கும் இடையில ஒரு ரேடியஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அதே மாதிரி ஒய் ஒன் ஒய் டூ எல்லாத்துக்கும் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியுது எப்படின்னா பால் சென்டரேட் எக்ஸு சம் நம்பர் பால் சென்டரேட் ஒய்ஜே ரேடியஸ் அதே நம்பர் இன்டர்செக்ஷன் இஸ் எம்டி ஓகே சார் நமக்கு என்ன ஐடியா இருக்குன்னா பால் சென்டர் அட் எக்ஸு ரேடியஸ் ஆர் ஒய் இன்டர்செக்ஷன் அல்லது ஆர் ஒய்ஜே இன்டர்செக்ஷன் பால் சென்டர் அட் ஒய்ஜே ரேடியஸ் ஆர் ஒய்ஜே இது வந்து எம்டி ஃபார் ஆல் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ எம் இந்த ஐடியாவில் தான் நம்ம அந்த ஓப்பன் கவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ஆனால் இங்கே யூனியன் பார்க்கும்போது இந்த இன்டர் செக்ஷன் வந்து எம்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது ஒய் ஒன்னுக்கு ஒரு ரேடியஸ் ஒய் டூக்கு ஒரு ரேடியஸு ஆனால் பால் சென்டரட் ஒய் ஒய் ஒன் ரேடியஸ் ஆர் ஒய் ஒன் யூனியன் பால் சென்டரட் ஒய் டூ ரேடியஸ் ஆர் ஒய் டூ அந்த யூனியன் பார்க்கும்போது பால் சென்டரட் எக்ஸு வந்து இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இங்கே ஜாமெட்ரிக்கலாக வந்து இந்த இந்த படத்தை பார்க்கலாம் ஜாமெட்ரிக்கலாக ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இதுதான் கே ஸோ இந்த கேக்கு வந்து இங்கே கரஸ்பாண்டிங்காக வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய் த்ரீ ஒய் ஃபோர் எக்ஸெட்ரா ஒய் எம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இடையில நம்மளால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியுது சச் தட் இந்த பால் பால் சென்ட்ரேட் இந்த பாயிண்டும் பால் சென்ட்ரேட் எக்ஸும் இன்டர்செக்ஷன் நான் எம்டி ஆனால் இப்போ வந்து கேக்கே வந்து நம்ம இந்த பா ஒய் ஒன் ஒய் டூ வச்சு பால் ட்ரா பண்ணியிருக்கோம் ஓப்பன் கவர்ங்கிறதுனால ஸோ ஓப்பன் கவர் ஐடியாவை வச்சு கேக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பால்ஸை வச்சு கவர் வச்சுருக்கோம் இதுதான் ஐடியா ஓப்பன் கவர்ங்கிறது இது தான் இப்போ இப்போ என்னென்னா எக்ஸுக்கு ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ தேட் அது வந்து இந்த இந்த ஓப்பன் கவரையே இன்டர்செக்ட் பண்ணாது அது அதை சொல்லிட்டோன்னா வி ஆர் த்ரூ ஓகே அதை சொல்லிட்டோம்னா ஆர் த்ரூ ஸோ அதனால் நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து ரேடியஸை வந்து அப்ராப்ரியேட்டாக சூஸ் பண்ணணும் ஸோ லேட் let r equal to minimum of minimum of r y1 r y2 etc r y m இங்கே ஒவ்வொரு நம்பரும் பாசிட்டிவ் நம்பர் அதனால் இந்த மினிமமும் பாசிட்டிவ் அதனால் இந்த மினிமமும் பாசிட்டிவ் இந்த மினிமம் பாசிட்டிவ் மட்டும் இல்லை நம்ம என்ன சொல்லலாம்னா பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் இன்டர்செக்ஷன் பால் சென்டரேட் ஒய்ஜே ரேடியஸ் ஆர் ஒய்ஜே இதுவுமே எம்டி ஃபார் ஆல் j equal to ஒன் டூ எம் ஏன்னா இந்த பால் பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் அப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் ஒய்ஜே ஆர் ஒய்ஜே அதனால் இதுவும் வந்து எம்டி என்ன ரீசன் பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் subset ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய்ஜே ஃபார் j equal to ஒன் டூ எம் ஓகே

இந்த இன்டர்செக்ஷனை வந்து யூனியனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஒவ்வொரு செட்டும் எம்டி ஒவ்வொரு செட்டும் எம்டிங்கிறதுனால யூனியனே எம்டி ஸோ எதனால் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சேயிங் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு எம் பால் சென்டர் அட் எக்ஸ் ஆர் இன்டர்செக்ஷன் பால் சென்டர் அட் ஒய்ஜே ரேடியஸ் ஆர் ஒய்ஜே ஏன்னா இந்த இந்த இன்டர்செக்ஷன் வந்து இந்த இன்டர்செக்ஷன் இந்த யூனியன் ஒவ்வொரு செட்டும் எம்டி யூனியன் ஆஃப் எம்டி செட் இஸ் எம்டி ஆனால் இந்த யூனியன் இந்த யூனியன் கண்டெயின்ஸ் கே இந்த யூனியன் கண்டெயின்ஸ் கே ஹென்ஸ் B, X, R, intersection K, இது subset ஆஃப் இது வந்து எம்டி என்ன reasonனா, as K is a subset of union J equal to 1 to M,

ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டில் என்ன ப்ரூவ் is கேஇஸ் காம்பேக்ட் K is closed அண்ட் பவுண்டட் ஓகே ஸோ நான் இதோட இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த காம்பாக்ட்னஸ் காம்பாக்ட்னஸ் பற்றி இன்னும் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி